நமக்கு அறிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய மாமரை கூறும் மலக்குகள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் இஸ்லாம் அலிக்கும் வரஹமது உல்வாஹி வரகாத்துகு அலஹம்தலில்லாஹ்ரபில்லா அலமின் வலா முத்தகீன் முத்தஹீன் ஒசலாத்து ஒவசாலாம் ஆயிலா சயீதில் முருசலீன் வாயலா ஆலி ஹீ ஒசாபீஹி அஜ்மாலின் பெரியோர்களே அருமை சகோதரர்களே பாசத்துக்குரிய தாய்மார்களே இனிய குழந்தைகளே மாமரை கூறும் மலக்குகள் என்ற ஆர்எஸ்சி நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சியில் மலக்குமார்களை பற்றிய அடிப்படையான தகவல்களை குரான் ஹதீஸனுடைய ஒளிவில் நாம் பார்த்து வருகின்றோம் மலக்குமார்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் என்ன என்ன பணிகளை எல்லாம் உலகத்திலே பிரித்து கொடுத்திருக்கின்றான் என்ற வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்க போது ரசூலாய் சொல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய புனிதமிக்க மாநகரம் மதீனாவை பாதுகாப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் பற்றி பெருமாள் சல்லாஹ் அலைவசல் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு தெரியுமா யோமுல் ஹலாஸ் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு நாள் அவர்கள் போது கேட்டார்கள் எல்லாம் அமைதியாகவே இருந்தார்கள் மறுபடியும் யோமுல் ஹலாஸ் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா மறுபடியும் அதே கேள்வியை கேட்டார்கள் மூன்று முறை கேட்டார்கள் பிறகு தோழர்கள் கேட்டார்கள் யவுமுல் ஹலாஸ் என்றால் என்ன என்ன தூய்மையின் நாள் காலியாகிவிட்ட நாள் சுத்தமாகிவிட்ட நாள் விடுதலை அடைந்து விட்ட நாள் அப்படின்லாம் அதுக்கு அர்த்தம் அப்படின்னா என்ன என்று தோழர்கள் கேட்டார்கள் பெருமாள் சல்லா அலிஸ்ல சொன்னார்கள் கயாமத் நாடுடைய சமீபத்திலே தஜ்ஜால் வருவான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தஜ்ஜால் நாடு நகரம் எல்லாம் எத்த எத்த உள் அர்த்த பூமி எங்கும் அவன் சுற்றி வருவான் அவன் கால்படாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு அவன் சுற்றி வருவான் பூமி முழுக்க தஜ்ஜால் என்றால் யார் பெருமான சல்லுல்லாஹ் அலிவுஸ்ரவர்கள் சொன்னார்கள் எந்த நபியும் உலகத்திலே தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் விடவில்லை தன் சமுதாயத்து மக்களை தஜ்ஜால் வருவான் அவன் உங்களை குழப்புவான் அவன் எதை சொர்க்கம் என்று உங்களுக்கு காட்டுகிறானோ அது நரகம் எதை நரகம் என்று காட்டுகிறானோ அது சொர்க்கம் ரொம்ப ஆபத்தானவன் என்று எல்லா தூதர்களும் எச்சரித்தார்கள் ஆனால் எந்த இறைத்துதரும் தன் சமுதாயத்து மக்களுக்கு சொல்லாத ஒரு அடையாளத்தை தஜ்ஜாலின் அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார்கள் மற்ற அப்ப நபிமார்களிலிருந்து ஏன் தன் சமுதாயத்து மக்களுக்கு அதை சொல்லவில்லைன்னு ஒரு கேள்வி வரும் அந்த நபிமார்களெல்லாம் தஜ்ஜாலை பற்றி அவ்வளவு ஆழமாக எச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை ஏனென்றால் இறுதி நபி வருவார் அந்த நபிக்கு அடுத்து தான் அந்த நபியுடைய காலத்தில் தான் அந்த நபீனுடைய சமுதாயத்து மக்களுக்கு தான் தஜ்ஜால் வருவார் என்று எச்சரிப்பதே அந்த சமுதாயத்து மக்களுக்கு போதுமானதாக இருந்தது இறுதி நபி தான் தஜ்ஜால் வருவதற்கு முந்தைய மிக முக்கியமான அடையாளம் அந்த இறுதி நபியினுடைய சமுதாயத்து மக்களை தான் அவன் வந்து உலக முடிவு நாளில் வழி எடுப்பான் ஆகையினால் அடையாளங்களை சொல்ல வேண்டிய தேவை அந்த இறை தூதர்களுக்கு இருக்கவில்லை நபிகள் நாயகம் சொல்ல அல்லாஹாலா அந்த அடையாளத்தை கற்றுக் கொடுத்தான் அது என்ன அடையாளம் என்றால் அவர் ஐனில் யும்னா அவனுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும் ஒரு கண் இருக்காது தடவப்பட்டிருக்கும் மசீஹ் தஜ்ஜால் மசீஹனா தடவப்பட்டது அப்படின்னு அர்த்தம் தஜ்ஜாலுடைய ஒரு கண் தடவப்பட்டிருக்கும் ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்கும் அவனுடைய நெற்றியிலே ஃபே ரே என்ற அடையாளம் எழுதப்பட்டிருக்கும் கஃபர இறைவனை மறுத்து விட்டான் என்று நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும் என்பதனுடைய பொருள் உண்மையிலேயே அவனுடைய நெற்றியிலே காஃபேரே என்கிற எழுத்துக்கள் இருக்கும் அல்லது அவனை பார்த்தியா அவன் மூஞ்சியிலே எழுதி ஒட்டியிருக்கப்பா அவன் அவக்கிய பேள்னு அப்படி நம்ம சாதாரண நடைமுறையில் சொல்லுவோம் இல்லை நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்க அவன் அயக்கியப்பேன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியும் இதற்கு பொருள் சொல்கிறார்கள் ஆக பெருமானார் சொன்னது நெற்றியில் அவன் இறை மறுப்பாளன் என்று எழுதப்பட்டிருக்கும் நாடு நகரமெல்லாம் சுற்றி எல்லா மக்களையும் அவன் குழப்புவான் இறை நம்பிக்கையில் இருந்து மக்களை பிறளை செய்து இறை மறுப்பை நோக்கி இழுப்பான் ஆனால் அவன் இரண்டே இரண்டு நகரங்களுக்குள் நுழையவே முடியாது இரண்டு நகரங்களுக்குள்ளே தஜ்ஜால் வரவே முடியாது ஒன்று மக்கா இன்னொன்று மதீனா அவன் மதீனாவுக்கு வர முயற்சிப்பான் பெருமாள் சல்லா அலிஸ் சொன்னார்கள் எஜி உ தஜ்ஜால் உஹது மலை மேல் அவன் ஏறுவான் வகதுமலையின் மேல் அவன் ஏறுவான் ஃபையம்புருல் மதீனா மதீனாவை அவன் பார்ப்பான் ஃபையூரு அஸ்ஹாபிஹி தன் தோழர்களிடத்திலே அவன் சொல்லுவான் அத்தரவுன ஹாதிகில் கசரல் அபி இதோ இந்த வெள்ளை மாளிகை தெரிகிறதே இந்த வெள்ளை மாளிகை உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதா என்று கேட்பான் இது முசனத் அகமதிலே வரக்கூடிய அறிவிப்பு வேறு சில நபிமொழிகளில் மலை மீது ஏறுவான் அப்படின்றதுக்கு உகது என்று இல்லை ஆக ஏதோ ஒரு மலை மேலே அவன் ஏறுவான் மதீனா நகரத்துக்குள்ளே அவனால் வர முடியாது மதினாவுடைய எல்லை இலைகளுக்குள்ள அவனால் வர முடியாது அதான் கருத்து அதுதான் உங்களுக்கு இந்த வெள்ளை மாளிகை கண்ணுக்கு தெரிகிறதா என்று கேட்பான் யார்கிட்ட கேட்பான் தன்னுடைய ஆதரவாளர்கள் தன்னுடைய அபிமானிகள் தன்னை பின்பற்றக்கூடியவர்கள்ட்ட கேட்பான் இது என்ன வெள்ளை மாளிகை தெரிகிறதா இதுதான் ஹாதா மஸ்ஜிது அஹ்மத் இது முகமது நபி சல்லா அலைய் வசலமுருடைய பள்ளிவாசல் என்று அவன் கூறுவான் இந்த ஊர் மக்களை நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் இந்த ஊர் மக்களை நான் வழிகெடுத்து விடுகிறேன் என்று அவன் உள்ளே வர முயற்சிப்பான் ஃபையும்மயத்தில் மதீனத்தஃ எஜி குல்லு நக்மின் மின்ஹா ஒவ்வொரு அந்த நுழை வாயில் இருக்கு இல்லையா கடைகள் இருக்கும் தோட்டந்தரவுகள் இருக்கும் சாலை வழியாக ஒவ்வொரு உள்ளே நுழையக்கூடிய வாயில் வழியாக அவர் உள்ளே முறை வர முயற்சிக்கும் போது எல்லாம் வரலாம் அல்லாபத்தால அங்கே ஃபெஜிது பி குல்லி நக்பி மின்ஹா மலக்கன் முஸ்லிதா ஒவ்வொரு சாலை வழியா வழியிலும் வாழை உருவிய வண்ணம் ஒரு மலக்கு நின்று கொண்டிருப்பார் உருவிய வாழோடு மலக்குகள் நிற்பார்கள் அதை பார்த்ததும் அவன் ஒவ்வொரு வழியாக மாறி மாறி செல்லுவான் கடைசியாக அவனுடைய முகத்தை ஷாம் என்கின்ற சிரியாவை நோக்கி திருப்பி விட்டு விடுவார்கள் மலக்குகள் தான் வர்றோம் 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 அவன் போய்கிட்டே இருப்பான் கடைசியில் பார்த்தா ஷாமுக்கு போய் சேர்ந்து விடுவான் அந்த நேரத்தில் மதீனாவை மூன்று முறை மதீனா குலுங்கும் மூன்று முறை மதீனா சும்ம தர்ஜு ஃபுல் மதீனத்து சலாசரஜு சாத்தீன் மூன்று முறை மதீனா குலுங்கும் ஃபலாஎப்கி முனாஃபிக்குன் வலா முனாஃபிகும் வலா ஃபாசிகுன் விலா ஃபாசிகத்தும் இல்லா ஹரஜ இலைஹி அப்படி குலுங்கிய உடனேயே நயவஞ்சகர்கள் மதீனாவில் கூடியிருக்கக்கூடிய பெரும்பாவிகள் நயவஞ்சகமான பெண்கள் பெரும்பாவை செய்யக்கூடிய பெண்கள் இவங்களெல்லாம் தஜ்ஜாலோடு போய் சேர்ந்துக்குவாங்க இப்போது மதீனாவிலே தஜ்ஜால் நுழைய முயன்று தோற்று அவன் ஷாமுக்கு போய் சேர்கிறான் அல்லவா அப்படி ஷாமுக்கு போய் சேர்வு திருப்பி விட மதீனா மதினா குலுங்குது முனாஃபிக்கு ஃபாசிக்கு பெரும்பாவிகள் நயவஞ்சர்கள் வெளியேறுறாங்க மதினா சுத்தமாகிடுது இப்போ மதினாவில் இருக்கக்கூடிய அனைவரும் உண்மையான மோமின்கள் தூய இறை நம்பிக்கையாளர்கள் இதுதான் யோமுல் ஹலாஸ் لا اله الا الله لا اله الا الله لا சுத்தத்தின் நாள் விடுதலையின் நாள் மதினா வந்து இந்த இருந்து இந்த இருந்து விடுதலை ஆயிடுச்சு என்று பெருமான அசல்லா அலி குறிப்பிடுகிறார்கள் முஸ்னத் அகமதிலே இந்த நபி மொழி இருக்கிறது ஆக தஜ்ஜாலை விரட்டுவதற்கு மதினாவை சுற்றிலும் மலக்குமார்கள் காவலுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மலக்குமாருடைய வேலையே என்னவென்றால் மதினாவை பாதுகாப்பதுதான் இது ஒரு பகுதி மற்றொரு அறிவிப்பிலே மற்றொரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால் ஃபீஹா யுஹுலக் அந்த ஷாமில் வைத்துத்தான் அவன் அழிக்கப்படுவான் இறை தூதர் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சிரியா நாட்டினுடைய டமாஸ்கசிர் நகரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை மனாரா பள்ளிவாசலில் வந்து இறங்குவார்கள் இரண்டு மலக்குமார்களுடைய தோள்களிலே இவங்க ரெண்டு கையையும் போட்டுக்கிட்டு அப்படியே மிதந்து வந்து கீழே இறங்குவார்கள் வெள்ளை மினாரா பள்ளிவாசலில் வந்து இறங்குவார்கள் தஜ்ஜாலுக்கும் ஈசா நபிக்கும் இடையில் சண்டை நடக்கும் இது ஈசா நபி அலை இஸ்லாம் அவர்கள் அதற்கு பிறகு ஒரு நிம்மதியான ஆட்சி உலகத்துக்கு தருவார்கள் என்பதெல்லாம் நபிமொழிகளிலே வந்திருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இப்போ நாம் பார்க்க வேண்டிய பகுதி என்னென்னா மதினாவை சுற்றிலும் காவலுக்கு மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு செட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது அதுக்கடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி இவர் ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்கிறார்கள் இமாம் மாலிக் அவர்கள் தன்னுடைய மாத்தா என்கிற நபிமொழி தொகுப்பிலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் முதல் நபிமொழி தொகுப்பு இமாம் மாலிக் உடைய மாத்தா ஹதீஸ் நூல் அதுதான் முதல் நூல் பெருமானா சல்லல்லா வலிவாசல்லாம் அவருடைய தோழர் பின் ராஃபியல் அவர்கள் கூறுகிறார்கள் குன்னா யோமன் நுசல்லி வரா ரசூல் இல்லாய் சல்லுல்லாஹு அலஹி வசலம் ரசூலுல்லாஹ் சல்லுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் மாமும்களாக தொழுது கொண்டிருந்தோம் ரசூலுல்லா முன்னால் நின்று இமாமாக தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போது பெருமாள் சல்லா அலிஸ்லம் ரசூலுல்லா என்ற ரகாத்தின் அந்த ருக்கூலிருந்து ரசூல்லா தலை எப்படி மேலே தூக்குனாங்கள்ல தூக்குன உடனே ஹமி அல்லாஹுலிமன் ஹமிதா சமி அவன் ஹமிதா தன்னை புகழ்ந்தவரின் புகழ்ச்சியை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான் அல்லாவுக்கு கேட்டுருச்சு அவரை புகழ்ந்தவனுடைய புகழ்ச்சி அவனை புகழ்ந்தவனுடைய புகழ்ச்சி கேட்டுருச்சு என்று சொன்னவுடன் முபாரக் என்று பின்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறார் சமி அல்லா ஹமிதா அப்படின்னு ரசூலுல்லா தலையை உயர்த்தியவுடன் பின்னால் நின்றவர் இந்த துவாவை சொல்கிறார் சொன்னவுடனே ஃபலம் மன்சல ரசூல்லா சல்லா செல்லம் கால் தொழுகையை முடித்தவுடன் பெருமாள் அசல்லா அலிஸ்மர்கள் கேட்டார்கள் மணில் முத்தகல் மு ஆனிஃபா கொஞ்சம் முன்னால் அல்லாஹு அலக்கல்து ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரகன் ஃபீஹி என்று சொன்ன நபர் யார் யார் இந்த துவா சொன்னார் என்று கேட்டார்கள் அதுக்கு என்ன அர்த்தம்னா அல்லாஹுமே இறைவா லக்கல் ஹம்து உனக்கே எல்லா புகழும் ஹம்தன் கசீரன் ஏராளமான புகழ் தையீபன் தூய புகழ் உபாரக்கன் ஃபீஹி பறக்கத்தான ஒரு புகழ் அலாக்குலி ஹால் வேறு இது அலாக்குலி ஹால் இருக்கு இப்படி சொல்கிறார் அவர் கேட்குறாங்க இது யார் இது மாதிரி சொன்னதுண்டு உடனே ஒரு மனிதர் எழுதிச்சு சொல்கிறார் நான் தான் யாரை சொல்லலாம் இப்படி சொன்னேன்னு தயங்கி தயங்கி எந்திக்கிறார் எதுவும் தப்பாக சொல்லிட்டோமோ ஏதாவது ஒரு சுலா நம்மளை தவிர கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து நான் தான் அது சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே பெருமா நான் சொல்லி சொன்ன சொன்னார்கள் மலக்கா முப்பத்து சொச்சம் மலக்குகள் முப்பதுக்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் எப்தது ரூணகா ஐயுகும் எஃப்துகுன்ன அவலா நீ சொன்ன இந்த வார்த்தைக்குரிய நன்மையை அல்லது இந்த அடியார் இந்த நேரத்தில் ரசூல்லா பின்னால் என்ன இந்த மாதிரி வந்து அல்லாஹ் அவர் புகழ்ந்தார் என்று நீ சொன்னதை பதிவு செய்வதற்கு முப்பதுக்கும் மேற்பட்ட மலக்குகள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு அதை எழுத பார்த்தார்கள் என்று பெருமானா சல்லுல்லா அலிசி குறிப்பிடுகிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட மலக்குகள் அதை பதிவு செய்வதற்கு போட்டியிடுகிறார்கள் என்றால் தொழுகையிலே பள்ளிவாசலிலே எத்தனை மலக்குமார்கள் வந்து குழுமுகிறார்கள் என்பதை இதை நாம் புரி புரிந்து கொள்ள முடிகிறது சாதாரணமான நேரங்களில் மலக்குமார்கள் வலது பக்கம் இடது பக்கம் ஒருவர் முன்னாலும் பின்னாலும் ஒருவர் இன்னொரு மலக்கு அவர்களை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாரு மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு நதீஸ் வருது சிலர் நாலு பேர்னு வருது இப்படி அஞ்சு மலக்குமார்கள் சூழ ஒரு மனிதன் உலகத்தில் கொண்டிருக்கின்றான் என்றால் தொழுகையில் இருக்கும்போது பள்ளிவாசலிலே பல நூற்றுக்கணக்கான மலக்குமார்கள் அங்குமிங்கும் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இறைவனுடைய திருப்பெயர் சொல்லப்படுகின்ற இடங்களில் அமைதி இலங்குகிறது அமைதி இறங்குகிறது இலங்குகிறது எப்படி அமைதி எப்படி இறங்குது மலக்குமார்கள் தான் அந்த அமைதியை சுமந்து வருகிறார்கள் ஆக முப்பதுக்கு மேற்பட்ட மலக்குகள் இழந்த நன்மை எழுதுவதற்கு போட்டி போட்டுக் கொண்டார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே பெருமானா செல்லோதாரி சொன்னார்கள் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது அகமாகதுக்கும் இலா சொலாத்தி இலா சொலாத்தி நீங்கள் தொழுகைக்கு தயாராவீர்கள் ஆனால் தொழுகையில் நிற்கிறீங்க பகவீர் கேட்டு நிற்கிறீங்க எப் சுக் மஹு தனக்கு முன்னால் அவர் எச்சில் துப்பக்கூடாது அது எப்படிங்க தொழுகையில் போய் எச்சில் துப்புவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சுலாயி சலுல்லா அலிசனுடைய காலத்தில் பள்ளிவாசலில் இப்போ இருக்கிற மாதிரி விதவிதமான தலக் கற்களெல்லாம் போடப்பட்டிருக்காது பளபளப்பு கற்கள் அதுக்கு மேலே ஒரு கார்பெட்டு சுற்றி ஏசி கரண்ட் போச்சுன்னா ஜன்னலை திறந்து விட்டால் ஜிலி ஜிலி ஜிலுன்னு காற்று காற்றோட்டமான பள்ளிவாசல்கள் இப்போது இருக்கிறது அல்லவா அந்த மாதிரி காற்றோட்டமாக இருந்துச்சு அவ்வளோதான் ஆனால் ஏசியெல்லாம் கிடையாது தரையில் வந்து வெறும் மணல் தான் நெற்றியை தரையில் வைத்து சஜிதா செய்தால் அதில் நெற்றியினுடைய மண் நெற்றியில் வந்து மண்ணு தட்டி தொழகத்தட்டி விட்டுக்கொள்வார்கள் மிகில் நாயகம் செல்லந்தாலே செல்லும் அவர்கள் மழை ஒழிந்தபோது ரமதான் மாதத்தில் அவர்கள் இரவு தொழுகை தொழுதாரர்களுடைய தாடியிலும் நெற்றியிலும் ஈர மண் ஒட்டியிருப்பதை நாங்கள் பார்த்தோம் என்று தோழர்கள் சொல்கிறார்கள் வெறும் தர தான் கட்டான் தான் இப்போது பெருமானால் சொல்வதை பாருங்கள் ஃபலா எப்சுக் அஹது ஃபலாய் எப்சுக் அமாமகு முன்னால் துப்பக்கூடாது அந்த காலத்தில் முன்னால் தான் துப்புவாங்க தொழுது துப்பிட்டு வாங்க ஏச்சு வந்துச்சுன்னா அப்புறம் சஜிதாபு மண்ணை போட்டு முடிக்குவாங்க அது காஞ்சி போயிடும் அவ்வளோதான் மணலில் தான் நினைப்பாங்க இப்போ வந்து வசதியான வந்துருச்சு வந்துடுச்சு ஒதுச்சீர இடத்துல போய் துப்பிட்டு வாயையும் குப்பிடிச்சிட்டு வந்துட வேண்டியதான் அவ்வளோதான் தேவைப்பட்டா முன்னால் துப்பாதிரிகள் ஏன் முன்னால் துப்பாது துப்பக்கூடாதுன்னா ஃபைஇம்மா யுனாஜி லாக மாதா மஃபி முசல் ஏனென்றால் அவன் தொழுது கொண்டிருக்கும் நேரத்தில் இறைவனிடத்தில் அவன் உரையாடி கொண்டிருக்கின்றான் ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும் போதெல்லாம் அவன் இறைவனோடு சம்பாஷணையில் இருக்கிறான் உரையாடி கொண்டிருக்கிறான் இறைவனுக்கு அவனுக்கு உறவு இருக்காது அதனால் துப்புனா அது வந்து ஒரு அருவறுப்பான ஒரு செயல் வலா அண்ட் எமீனிகி வலது புறமும் தொழுகையிலே துப்பாதீர்கள் ஏனென்றால் ஃப இன் அண்ட் எமீனிகி மலக்கன் வலது பக்கத்திலே ஸ்பெஷலாக ஒரு மலக்கு இருக்கிறார் வலது பக்கத்திலே மலக்கு இருக்கிறார் அதனால் நீங்கள் துப்ப வேண்டாம் மாறாக என்ன செய்ய வேண்டும் வல் எப் சுக் அன் எஸ் அவத்தகத்த கதமி ஹி ஃபையது தா காலுக்கு கீழே துப்புங்க அது இடதுபுறமாக துப்புங்க இப்போ நீங்கள் ஒரு இன்னொரு கேள்வி வரும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான் இப்போ கேள்வி மனசில் ஓடும் நம்ம இடதுபுறம் துப்புனா நமக்கு இடது பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் அவருடைய வலது பக்கம் தான் அது அவருக்கு வலது பக்கம் வழக்கு இருப்பார்ல மலக்கு இருப்பார்ல அப்போ அது அறுவறுப்பானது இல்லையா அப்படி அல்ல அவர் தன்னுடைய வலது பக்கம் துப்பக்கூடாது அவ்வளோதான் இடது பக்கமாக துப்பிக்க துப்பிக்கணு வேண்டிதான் மண்ணை போட்டு மூடிக்கொள்ளலாம் இதெல்லாம் மணல் தரையாக அல்லது வெறும் திறந்த வழியில் நீங்கள் நின்று தொழுவக்கூடிய நேரத்தில் காட்டுப்பகுதிகளில் அங்கங்கே போகும்போது பள்ளிவாசல்னால் அதுக்குள்ள சுத்தத்தை நாம் வந்து பேண வேண்டும் ஆக பள்ளிவாசலில் ஏராளமான மலக்குகள் இருக்கிறார்கள் சொல்லும்போது ஸ்பெஷலாக ஒரு மலக்கு வந்து நம்முடைய வலது பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார் அவர் வந்து மற்ற நேரங்களில் இருக்கும் மலக்கு கிடையாது இது ஸ்பெஷல் மலக்கு அடுத்தபடியாக இன்னும் டியூட்டியை பாருங்கள் மலக்குமார்களுடைய டியூட்டி எப்படியெல்லாம் போகுதுன்னு பாருங்கள் பெருமா நான் சொல்லிசோ சொல்லுகின்றார்கள் உங்களில் யாராவது ஒருவர் மன்சால உக்கீல இலா நஃப்சி ஆட்சி பொறுப்பை கேட்கறது நீதிபதி பொறுப்பு கேட்கறது அதிகாரங்களை கேட்குறது பதவி கேட்குறது எல்லாம் கேட்காதீங்க கேட்டால் நீங்களே ஒரு சுமையை தூக்கி தலையில் தூக்கி வச்ச மாதிரி அது அதன் பக்கமே நீங்கள் சாட்டப்பட்டு விடுவீர்கள் நீயாச்சும் ஒரு பதவி ஆச்சு தானே கேட்டால் வச்சுக்கோ இதெல்லாம் கொடுத்து விடுவான் அதே நேரத்தில் யார் அதை கேட்காமலேயே அதை கொடுக்கப்படுகின்றாரோ அல்லாஹு தலா யூ நசீருல்லாஹு அலைஹி மலக்கன் ஃபையு சத்தீதுஹூ அவருக்கு நேரான பாதையை காட்டக்கூடிய ஒரு மலக்கை எல்லாம் இறைவன் அவரிடத்துலே அவருக்கு தருவான் அப்போ என்ன அர்த்தம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பதவியை வலிந்து கொடுக்கப்பட்டவர்கள் விரும்பாமல் பதவி இப்போ ஜமா தலைவர் பதவி இருக்குது அவர் வேண்டாம் வேண்டான்னு கதறாரு நீங்கள் தாங்க இருக்கணும் பொறுப்பு படைக்கிறாங்க வேண்டாங்க எனக்கு பதவி தராதிங்க சொல்கிறாரு நேர்மையாக நடந்துக்கணுங்க கஷ்டமாக இருக்குங்க இல்லைங்க நீங்கள் தாங்க இருக்கணும்னு சொன்னால் ஒரு மலக்கு அவருக்காக ஸ்பெஷலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவரை சுற்றி மலக்கு இருக்கிறாங்க ஒரு மலக்கு அவர் கூடவே இருப்பார் வழிதவரி விடாமல் அவரை பாதுகாப்பதற்கு கேட்கு கேட்டுக் கொடுக்கப்பட்டவருக்கு எலெக்ஷனில் நின்று ஜெயித்தவனுக்கு ஜெயித்தாலும் கிடையாது மலக்கு வேண்டாம் வேண்டாம் கதற கதரை பதவியை கொடுத்தா அவருக்கு ஒரு மலக்கு துணைக்கி நிற்பார் இப்படியெல்லாம் மலக்குமார்கள் மனிதனுக்கு உதவி செய்வதற்காக உலகத்தில் உறவி கொண்டே இருக்கிறார்கள் மேலும் மலக்குமார்களுடைய டியூட்டியை பற்றியும் இன்ஷால்லா வரக்கூடிய நாட்களில் நாம் பார்ப்போம் எல்லாம் வல்லல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களையும் ஆலோசனையும் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி ஆர்எஸ்டி வீடியோ நம்பர் ஒன் ஆதித்தனார் சாலை புதுப்பேட்டை சென்னை இரண்டு செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் நைன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் இன்ஷா அல்லா மாமரை கூறும் வழக்குகள் நிகழ்ச்சியினை மீண்டும் சந்திப்போம் அது வரையில் விடைபெறுகிறோம் அஸ்லாம் அலைக்கும்